எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படிப்பட்ட அன்பு கூர்ந்த இறைவன் என்ன செய்தார்? 17 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பு கிடைக்கும்படியாக அவரை 17 வசனம் உலகத்திற்குள் அவராகவே உலகம் ரட்சிக்கும்படியாகவே அவரை அனுப்புகின்றார். The God who sends, the God who loves the entire world, is the God who sends His own Son to see that everybody receives that love and forgiveness. உலகம் அனைத்தையும் மீது அன்பு செலுத்திய இறைவன் எவரொருவரும் பாவத்தில் வாழ்ந்து போய்விடாதபடிக்கு தன்னுடைய ஒரே பிரான குமாரனை ரட்சகராக இந்த உலகத்திலே அனுப்புகின்றார். இஸ் அ காட் ஹூ சென்ட், இஸ் அ மிஷனரி காட். திருப்பணியின் செய்கின்ற இறைவனாகவே அவர் செயல்படுகின்றதை திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய திருவுள சித்தமாகவே அது இருக்கின்றது. இந்த மனுக்குலத்தை நான் நேசிக்கின்றேன், எனவே ஒருவரும் கெட்டு போய்விடாதபடிக்கு எல்லோரும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். என்னுடைய அன்பை எல்லோரும் ருசி பார்க்க வேண்டும். என்னுடைய மன்னிப்பு நீவை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவருடைய திருவுள சித்தத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்கதாகவே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த திருப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றத்தக்கதாகவே திருச்சபை வாழ்வு இடம்பெறுகின்றது. எனவே அந்த வகையை பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தில் நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் ஆபிரகாம் வழியாக எவ்விதமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார், உலகம் அனைத்திற்கும் அவருடைய அன்பு எவ்விதமாக அவர் வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 18 அதிகாரம் 18 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாமின் வழியாக நாடுகள் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அப்படி என்று சொன்னால் அவருடைய அன்பு ஏதோ ஒரு சில கூட்டத்திற்கு மாத்திரம் அல்ல. அதே வண்ணமாக இஸ்ரவேல் மக்களை எகோவா ஆகிய கடவுள் தெரிந்து கொள்கின்ற பொழுதும் கூட அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு கடமையை கொடுக்கின்றார். எதற்காக உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன்? இயேசு ஆண்டவருக்கு அருமையாக கூறுகின்றார். 49 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், So that you may be a light unto the nations. நீங்கள் சர்வ தேசத்திற்கும் நீங்கள் உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக ஒளியாக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பை நீங்கள் பறைசாற்றுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்கின்ற பொழுது அவர் கூறுகின்ற வார்த்தைகள், You are called, you are an elect people in order that you could be a light unto the nation. இருளை நடந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஜனமாக இந்த உலகத்தை நான் நேசிக்கின்றேன். உலகம் அனைத்தின் மீதும் நான் அன்பு செலுத்துகின்றவராக இருக்கின்றேன். உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய அன்பு எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த ஒளியை நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். புதிய இஸ்ரவேல் ஆகிய திருச்சபை ஆகிய நம்மை பார்த்து இறைவன் கூறுகின்ற வார்த்தைகளும் அதுவாகத்தான் இருக்கின்றது. பரிசுத்த மத்தேயு 5:14 துவக்கம் நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர்கள். அதுதான் கடவுள் திருச்சபைக்கு கொடுக்கின்ற ஒரு கட்டளையாக இருக்கின்றது. இருள் சூழ்ந்த உலகத்திலே உலக சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் வாழ்கின்ற பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரகாசிக்கத்தக்கதாக பவுலடிகளாகவும் கூறுகின்ற வார்த்தைகள் மீண்டுமாக பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் அது குறித்து நாம் வாசிக்கின்றோம், தாறுமாறான உலகத்தில் நீங்கள் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களாக விளங்கத்தக்கதாக உங்களை அவர் அழைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட திருப்பணியை ஒரு கட்டளையாக திருச்சபைக்கும் இறை மக்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்ற வழியிலே கடவுளுடைய அன்பு அனைவருக்கும் பறைசாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைமையிலே எவ்விதமாக நாம் இந்த திருப்பணியிலே ஈடுபட முடியும்? ஏதோ கடல் தாண்டி சென்று ஊழியங்களில் ஈடுபட்டால்தான் அது கடவுளுடைய ஊழியமாக இருக்கின்றதா, அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேதாகமத்தை சுமந்து நாள்தோறும் சென்று விட்டால் அதுதான் திருப்பணியா
என்று சொல்லி ஒருவேளை நாம் இந்த வேளையில யோசிக்க வேண்டும். ஒரு ரிவைவல் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. இந்த ரிவைவல் மீட்டிங் கன்வென்ஷன் மீட்டிங் முடிந்த பிறகு அந்த பிரசங்கியாரை சந்திக்க ஒரு அம்மா வருகின்றார்கள். அந்த அம்மா வந்து இந்த பிரசங்கியாரிடம் இவ்விதமாக கூறுகின்றார்கள். Praise the Lord, brother. Praise the Lord, Amma. Brother, நீங்க பேசிட்டு இருந்தப்ப ஆவியானவர் என்னோடு பேசினார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். ஊழியத்திற்கு கடந்து போகுமாறு என்னோடு பேசினார். ஆனால் ஒரே ஒரு கவலை பிரதர், என்னம்மா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசினார், ஊழியத்திற்கு போன சொல்லியிருக்கிறார், என்ன கவலை பிரதர்? எனக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன பண்றது? பரிசுத்தாவியானவர் என்னோடு பேசிவிட்டார், ஊழியத்திற்கு நீ கடந்து போ மகளே என்று சொல்லிவிட்டார், உன்னை நான் காலாகாமல் உன்னை நான் வாழாகாமல் தலையாகுவேன் என்கின்ற வாக்குத்தத்தம் எனக்கு வந்துவிட்டது. அம்மாவை பார்த்து கூறுகின்றார், அம்மா கடவுள் உங்களோடு பேசியது நல்லதுதான், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதும் நல்லதுதான், அவருடைய திருவுள்ள சித்தமாக இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே ஒரு திருச்சபையை உனக்காக கடவுள் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றாரே, அந்த 12 பிள்ளைகளுக்கு நீ ஒரு மிஷினரியாக இருக்கலாமே என்று சொல்லி அந்த அம்மாவிடம் கூறுகின்றார்கள். ஒருவேளை இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் சற்று கவனித்து பார்க்கின்ற பொழுது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்பணிக்கென்று அழைத்திருக்கின்றார் என்பது திருமறை நமக்கு காட்டுகின்ற ஒரு வெளிச்சம், சத்தியமாக இருக்கின்றது. அவ்வகையிலே நீங்களும் நானும் அனுதின வாழ்க்கையில் எவ்விதமாக திருப்பணி நடத்துகின்ற செயலாற்றுகின்ற ஊழியர்களாக இருக்க முடியும் என்பதை தான் இந்த காலை வழியில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். How can I be a missionary in my everyday life? அனுதின அன்றாட வாழ்க்கையில் எவ்விதமாக நான் கர்த்தருடைய திருவுலக திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு திருப்பணியாளராக இருக்க முடியும், செயலாற்ற முடியும் என்பதை இந்த காலை வழியிலே தற்பரிசீலனை செய்து பார்க்க நீங்களும் நாம் அழைக்கப்படுகின்றோம். Each one of us are called to be missionaries in our family, as individuals in our families, and as a church in the society. நம்முடைய குடும்பங்களிலே நாம் மிஷினரிகளாகவும், திருச்சபையாக சமுதாயத்திலே நாம் மிஷினரியாக இருக்கத்தக்கதாக கடவுள் கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. பரிசுத்த மத்தேயு 4 அதிகாரத்தில் நாம் வாசிக்கேட்ட நற்செய்தி வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராக இயேசுவானவர் நான்கு சீடர்களை இதழாவதாக அவர் அழைக்கின்றதை அதை நாம் கவனிக்கின்றோம். இந்த அழைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு நாமினல் கிறிஸ்தியன் என்பதோடு நாம் இருந்து விடாதபடிக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகின்ற இந்த அழைப்பு நாம் சீடர்களாக, சீடர்களை உருவாக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. We are called to be disciples who will make disciples. நாம் சீடர்களாக இறைவனுடைய அன்பை பறைசாற்றத்தக்கதாகவும் சீடர்களை உருவாக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இங்கு 4 சீடர்களை இயேசுவானவர் சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய எவ்விதமாக அவர்கள் செயல்பட்டார் என்று சொல்லி இந்த நற்செய்தி வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் அறிந்து பின்பற்றுகின்றார்கள். அறிந்து பின்பற்றுதல், the knowing and following, it is very very important. The knowing and following, அறிந்து பின்பற்றுதல். ஏதோ மீன் பிடித்த மீனவர்களை பார்த்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு அந்நியர்களாக அவர்கள் அங்கு இல்லை. இயேசுவானவர் அந்த சீடர்களை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவர்களை வந்து அழைக்கவில்லை, மாறாக இயேசுவானவரை இந்த மீனவர்கள் அறிந்திருந்தார்கள். முதலாவது சந்திப்பை நாம் பார்க்கின்றோம், பரிசுத்த யோவான் 1:35 துவக்கம் நடக்கின்ற நிகழ்ச்சி தான் இயேசுவானவர் சீடர்களை முதலாவது சந்திக்கின்றார்.
Angu, that is the first sign they are meeting. Yesuvanavare, avargal paarkkunda poludhu, yaar endru avargal kandukollathakkadhaaga, avargal aarvathai angu naam paarkkindrom. 35-ஆம் வசனம் துவக்கம் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இயேசுவானவரை முதன் முதலாக அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து இயேசு கூறுகின்ற காரியம் வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். Come and see so that you will know. அவ்விதமான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் இயேசுவோடு சென்று தங்குகின்றார்கள். சீடர்கள் தங்கி அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகின்றார்கள். The knowing is happening. ஏதோ ஒரு stranger, ஒரு சந்திப்பு என்பதாக அல்லாமல் அந்த சந்திப்பு தொடர்ச்சியாக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகின்றதை, புதியதொரு உறவை, ஆழமான உறவை உருவாக்குகின்ற ஒரு நிலையிலே சிலர்களை நாம் பார்க்கின்றோம். There is a deeper relationship that is in progress. There is a deeper knowing. உன்னை நான் சந்தித்திருக்கின்றேன் என்பது ஒரு காரியம், உன்னை பற்றி நான் உன்னை நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்வது இன்னொரு ஒரு காரியம். அந்த அறிந்திருத்தல் தான் இந்த சீடர்கள் இயேசுவானவரை அறிந்து அவர்கள் பின்பற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏதோ ஒரு அந்நியராக, ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இயேசு வந்து அவர்களை அழைக்கவில்லை. மாறாக சீடர்கள் இயேசுவானவரை அறிந்திருந்ததன் நிமித்தமாக என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பின்பற்றுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். The invitation has been given by Jesus. அழைப்பு இயேசுவானவரால் கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் முதற்படி இருக்கின்றார். Come and see, வந்து பாருங்கள் என்று அழைத்த இயேசு இப்பொழுது அவர்களை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி கம் ஃபாலோ மீ என்பதான அழைப்பு அங்கு கொடுக்கப்படுகின்றது. திடீரென்று யாரோ ஒருத்தர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் எப்பினால வான்னு சொன்ன போயிடுவோமா? யோ நீ யார் யார் இதுதான் எனக்கு வந்து இயல்பான ஒரு இது. யாரோ ஸ்ட்ரேஞ்சர் நம்மளை கூப்பிட்ட உடனே நம்ம நிச்சயமா நம்ம சென்ஸ்ல இருந்தா நம்ம பின்பற்ற மாட்டோம். ஆனால் இங்கு சீடர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இயேசுவானவர் ஒரு அந்நியராக காணப்படவில்லை. இயேசுவானவரை யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் அன் அக்வைண்டன்ஸ். தேர் இஸ் அ டீப்பர் ரிலேஷன்ஷிப், தேர் இஸ் அ டீப்பர் நோயிங். எனவே அவர்கள் அறிந்து பின்பற்றுகின்றதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். எனவேதான் அந்த பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் 35-ஆம் வசனத்தை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்திரேயன் இயேசுவானவரை கண்டுகொள்ளுகின்றான். அவன் சென்று பேதுருவை அழைத்து வருகின்றான். அதே வண்ணமாக பிலிப்பு இயேசுவானவரை மேசியாவாக கண்டுகொள்ளுகின்றான். அவன் சென்று நாத்தான்வேலை அழைத்து வருகின்றான். யோவானும் சென்று யாக்கோபை அழைத்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக ஒருவர் சென்று மற்றொருவரை அழைத்து வருகின்றார்கள். இயேசுவானவரை அறிந்து கொண்டது நிமித்தமாக அவர்கள் அதை பின்தொடர்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தட் இஸ் த நோயிங், த நோயிங் அண்ட் ஃபாலோயிங். இன்றைக்கு அநேக கிறிஸ்டியன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் ஃபேன்ஸாக இருக்கின்றார்களே ஒழிய கிறிஸ்துவுடைய ஃபாலோவர்களாக இருப்பதை நாம் கவலைக்கின்றதில்லை. There are many fans as Christians, but there are very few real, genuine followers. Fans எல்லாம் என்ன நிறைய, இந்த கிரிக்கெட் ஆடுறவங்களுடைய ஃபேன்ஸ் கூட நிறைய இருக்கிறாங்க, ஃபில்ம் ஆக்டருடைய ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதான் ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம். ஆனால் ஃபாலோவர்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகின்றவர்களாக, தொண்டர்களாக இருப்பதுதான் ஜெனியூன் ஃபாலோவர்ஸ். ஏதோ மியர் ஃபேன்ஸாக இருப்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியம். நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வது ஒருவேளை பெருமைக்குரிய ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடராக நான் இருக்கின்றேன், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை மெய்யாகவே பின்பற்றுகின்றவராக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அது கடவுளுக்கு மகிமை தரக்கூடிய காரியமாக இருக்கின்றது. அதுதான் உண்மையாகவே இறைவனை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கும் அது அடையாளமாக இருக்கின்றது. எனவே
இந்த சீடர்களை நாம் கவனிக்கின்ற பொழுது அவர்கள் அறிந்து பின்பற்றினார்கள். முதலாவது முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆவலோடு கீழ்ப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இயேசுவானவர் இந்த சீடர்களை அழைத்த பொழுது உடனடியாக அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள். நாங்கள் மீன் வலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடனடியாக தரிசன இம்மிடியேட் ஒபீடியன்ஸ் அறிந்து கொள்வது நிமித்தமாக அவர்கள் ஆவலோடு பேஷனட்லி தே ஆர் ஒபேயிங் கிரைஸ்ட். கீழ்ப்படிதலை அங்கு நாம் பார்க்கின்றோம். ஃப்ரம் நோயிங் தேர் இஸ் ஒபேயிங். பரிசுத்த யோவான் 15 அதிகாரத்தில் கூட அதிகாரம் நாம் கவனிக்கின்ற ஒரு காரியம், என்னை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றிருந்தவர்களாக இருப்பீர்கள். The one who loves me will follow my commandments. அதுதான் சீடர்களை நிரூபித்து காண்பிக்கின்றார்கள். நாங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கின்றோம், எனவே அவர்களை பின்பற்றுகின்றோம். உடனடியாக இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ், எந்தவித தயக்கமும் அங்கு நாம் காணவில்லை. மாறாக பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது உடனடியாக பின்தொடர்கின்றதை நாம் கவனிக்கின்றோம். ஆவலோடு there is a passionate obedience that we see here. Why? Because they knew who Christ is. இயேசுவானவரை யார் என்று அறிந்தது நிமித்தமாக அவர்கள் ஆவலோடு கீழ்ப்படுகின்றதை அங்கு நாம் பார்க்கின்றோம். கிரேக்க மொழியிலே பயன்படுத்தியிருக்கின்ற ஒரு சொல், அதனுடைய அர்த்தம் அப்ரென்டிஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்ரென்டிஸ் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுகின்றவர்கள், ஒரு குருவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றவர்கள். அதே வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. வசனங்கள் 19:20-21 வசனத்திலே பின்பற்றுகிற என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அப்ரென்டிஸ் as a learner, you follow me as a learner. கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிற நிலையிலே இயேசுவானவர் அழைக்கின்றார். இட் இஸ் a lifelong process. எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டேன், இயேசுவானவரை முழுமையாக நான் கற்றுக்கொண்டேன் என்பதான ஒரு நிலைமையில் அல்லாமல் இன்னுமாக நான் கற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்கின்ற அந்த ஒரு ஆவலோடு கீழ்ப்படிய இங்கு அழைக்கப்படுகின்றோம். சீடர்களுடைய நிலை அதுவாகத்தான் இருக்கின்றது. They were wanting to know more and they are willingly, passionately obeying his commands. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவரால் உருவாக்கப்படுதல். முதலாவதாக நாம் பார்த்தோம் அவர்கள் அறிந்து பின்பற்றினார்கள், இரண்டாவதாக அவளோடு கீழ்ப்படிந்தார்கள், மூன்றாவதாக அவரால் உருவாக்கப்பட்டார்கள். இயேசுவானவர் சீடர்களை பார்த்து I will make you, உங்களை நான் மீன் பிடிக்கின்றவர்களாக்குவேன், கர்த்தர் உருவாகின்றவராக, மாற்றுருவாக்கம் செய்கின்றவராக. He is the Lord who is willing to transform our lives. He is the Lord who is willing to make our lives. உருவாக்க மாற்றுருவாக்கம் செய்ய அவர் காத்திருக்கின்ற இறைவனாக நம்மை அழைக்கின்றார். I will make you. I have called you. Come follow me. I will make you. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அழைப்பினை ஏற்று நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்மை உருவாக்குகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாக ஒருவர் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை மிகவும் எல்லா வசதிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துவிடும் என்று சொல்லி ஒரு தவறான உபதேசங்களை நாம் கேட்கின்றதுண்டு. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்பதை கர்த்தர் நமக்கு கூறியிருக்கின்றார். அதுதான் சத்தியம். ஒருவர் அருமையாக கூறுகின்றார், God is not interested in your comfort, rather he is interested in your character. நம்முடைய கம்ஃபர்ட் அவருக்கு பெரிதான காரியம் அல்ல. மாறாக நம்முடைய தன்மை, நாம் எப்படிப்பட்ட சீடர்களாக இருக்கின்றோம், எந்த நிலையிலே நாம் உருவாக்கப்பட்டு வருகின்றோம், மாற்றுருவாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதுதான் கடவுளுடைய அக்கறையாக இருக்கின்றது. That is what he cares about. Not about our comfort, not about our luxuries, not about the material things what we have. உலக பிரகாரமான எல்லா விதமான வசதிகளை பெற்று நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அக்கறை கடவுளுக்கு அல்ல. மாறாக நாம் மாற்றுருவாக்கம் பெற்ற ஒரு சீடர்களாக, இயேசுவானவருடைய திருமண திட்டத்தை புரிந்து கொண்ட சீடர்களாக நாம் உருவாக்கப்பட்டு வருகின்றோமா?
knowing Christ, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் தொடர்ச்சியாக அவருக்கு கீழ்ப்படிதல், கீழ்ப்படுகின்ற பொழுது அவருடைய சித்தத்திற்கேற்று நம்மை வணைந்து கொள்ளத்தக்கதாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஐ வில் மேக் யூ. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய கரங்களிலே நம்மை ஒப்புவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நாம் கூறுகின்ற பொழுது பரலோகத்தில் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் பூலோகத்திலே இறைவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்களும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். முழுமையாக இறைவனை அறிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்க நடக்கத்தக்கதாக அவருடைய திருவுலக சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் கருவிகளாக இருக்க வேண்டும். If God's will has to be emphasized and enforced in this world, we've got to be instruments for that. அதுதான் கடவுள் நம்ம கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. That is the mission that we are called into. அப்படிப்பட்ட ஒரு திருப்பணிக்குதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இருக்கின்ற இடங்களிலே அனுதின வாழ்க்கையில் இறைவனை அறிந்து கொண்டவர்களாக நாம் அவருடைய திரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே என்னை உருவாக்கும் என்று சொல்லி அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நிச்சயமாகவே இறைவனுடைய நாமம் மகிமை பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அவ்விதமாக மாற்றொரு வாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விட்டுவிடவும் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை we are called to reorganize our lives. மீன் பிடித்திருந்தார்கள் மீனவர்கள். இயேசுவானவர் அவர்களை அழைத்த பொழுது உடனடியாக அவைகளை விட்டுவிட்டு இயேசுவானவரை பின்தொடர்கின்றதை நாம் பார்க்கின்றோம். They are reorganizing their lives. வேறு ஒரு டைரக்ஷன். மீன் பிடிப்பது தவறு என்று சொல்லி அதை விட்டுவிட்டு அவர்கள் பின்தொடரவில்லை. மாறாக கடவுளுடைய அழைப்பை ஏற்று அதை செயல்படுத்தத்தக்கதாக அந்த ஒரு நிலையிலே அந்த மீன் பிடிப்பதை விட்டு அவர்கள் செயலாற்றுவதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். We are called to reorganize, reorient, redirect our lives. கடைசியாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் அர்ப்பணிப்போடு செயலாற்றுதல். முதலாவதாக அறிந்து பின்பற்றுதல், இரண்டாவதாக ஆவலோடு கீழ்ப்படிதல், மூன்றாவதாக நாம் பார்த்த ஒரு காரியம் அவரால் உருவாக்கப்படுதல், கடைசியாக அர்ப்பணிப்போடு செயலாற்றுதல். கமிட்மெண்ட். கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார் என்று சொன்னால் முழுமையாக நம்மை ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். த கமிட்மெண்ட், சீடருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த ஒரு அர்ப்பணிப்பு. இயேசுவானவர் அவர்களை அழைக்கின்றார், அவர்கள் உடனடியாக பின்தொடர்கின்றார்கள். அங்கு கீழ்ப்படுதலை நாம் பார்க்கின்றோம். ஃப்ரம் நோயிங் தெர் இஸ் ஒபேயிங், ஃப்ரம் ஒபேயிங் தெர் இஸ் பிகமிங், ஃப்ரம் பிகமிங் தெர் இஸ் டூயிங். ஒரு ப்ரோக்ரஷன் அங்கு நாம் பார்க்கின்றோம், ஒரு முன்னேற்றத்தை அங்கு நாம் கவனிக்கின்றோம். அறிந்து கொண்டார்கள், கீழ்ப்படித்தார்கள், தொடர்ந்து இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது கீழ்ப்படுத்தல் நிமித்தமாக கடவுள் அவர்களை உருவாக்குகின்றார். கடைசியாக இங்கு அவர் திருவுள்ள சித்தத்தை செயலாற்றுகின்றவர்களாக சீடர்களை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட பெரியதொரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றதை அப்போஸ்தலர் 4:13 நாம் கவனிக்கின்றோம். 17 நாம் கவனிக்கின்றோம். 17 நாம் கவனிக்கின்றோம். பிறர் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு சீடர்கள் இயேசுவானவரை குறித்து பறைசாற்றுகின்றவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு they were all astonished. படிப்பறிவில்லாத மக்கள், பேச்சாற்றல் பேச்சு திறமை இல்லாத ஒரு மக்கள் இவ்விதமாக பேசுகின்றதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு சீடர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பெரியதொரு மாற்றம். 17 பவுலை குறித்து அநேகர் கூறுகின்ற வார்த்தை உலகத்தை கலக்குகின்றவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி யூதர்கள் பயப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். மெய்யாகவே அர்ப்பணிப்போடு
இயேசுவானவரை ஆழமாக நாம் அறிந்து கொள்கின்றவர் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை மெய்யாகவே நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்கு கீழ்ப்படுதல் இருக்கின்றதோ அவருக்கேற்ற நிலையிலே கர்த்தர் நம்மை உருவாக்குகின்றார். அந்த உருவாக்குதலின் நிமித்தமாக ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் காணப்படும். சிலருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பெரிதொரு மாற்றம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வந்தது போல காலை வழியிலும் நீங்களும் நானும் கூட திருச்சபையாகவும் தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட நபர்களாக நாம் திருப்பணியை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒருவளை சக்கரமந்தில் நாம் பங்கு பெறுகின்றோம், திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரமந்தில் நாம் பங்கு பெறுகின்றோம், திருவிருந்து என்கின்ற சாக்கிரமந்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் கூறுகின்ற வாக்கு தத்தம் பேப்டிசம் அப்பொழுது குழந்தையும் குழந்தையுடைய பெற்றோர்களையும் பார்த்து ஆயர்கள் கூறுகின்ற ஒரு ஆசீர்வாதம், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை அறிக்கை செய்ய இந்த குழந்தை ஒருபோதும் வெட்கப்படாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் என்ன ஐயர்ங்க தானே சொல்றாங்க, நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஆமென் சொல்றீங்களா? அதுவும் சொல்றது இல்லை. கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்திருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? கவனிக்கணுங்க. ஏதோ ஆயுத ஆயிரம் அங்க செய்யறாங்க, அங்க பெற்றோர்ல நிக்கிறாங்க, ஞான பெற்றோர்ல நிக்கிறாங்க, குழந்தை அங்க அழுகுது சிரிக்குது, இது மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. என்ன சொல்றாங்க, எதுக்கு நீங்க ஆமென் சொல்றீங்க? நாங்க தான் சொல்றதே இல்லையே. இந்த சாக்கிரமெண்ட் என்கின்ற இந்த லத்தின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தை ஒரு தேசத்தின் ஒரு ஆர்மி சோல்ஜர் ஓத் ப்ராமிஸ் எடுக்கின்ற பொழுது எவ்வளவு தன்னுடைய லாயல்டி, இந்த நேஷனுக்காக என்னுடைய வாழ்வை நான் கொடுப்பேன் என்கின்ற அந்த ஓத் செரமனி நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். அதேதான் கிறிஸ்துவர்களாகிய நாமும் கூட, கிறிஸ்துவாகிய ராஜாவுக்கு நான் உண்மையுள்ளவர்களாக இருப்பேன் என்கின்ற நிலையிலே அந்த வாக்கு சத்தம் இருக்கின்றது. ஞானஸ்தானத்தின் பொழுது ஆயர்கள் கூறுகின்றார்கள், சபையார் ஆமென் என்று சொல்லுகின்றோம். திருவிருந்து பொழுது அனைவருமாக அந்த வாக்கு சத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். உமக்கு உண்மையுள்ள தொண்டனாக என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் இருப்பேன் என்கின்ற அந்த வாக்கு சத்தம் அது நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில், எவ்ரிடே லைஃப், இட் ஹாஸ் டு பிகம் அ ரியாலிட்டி. That is the mission that we are called into. நம்முடைய அனுதின அன்றாட வாழ்க்கையில் திருப்பணியாற்றத்தக்கதாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஏற்று நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தருக்கு உண்மையுள்ள தொண்டர்களாக அவரை ஆழமாக அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை மெய்யாகவே கீழ்ப்படுகின்றவர்களாக அர்ப்பணிப்போடு செயலாற்றத்தக்கதாக கர்த்தர் உண்மையையும் என்னையும் தொடர்ந்து பக்குவமாய் வழிநடத்துவாராக. ஆமென். குழந்தை கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர்களை உன்னாவே தோன்றியும்